கிறிஸ்துவின் பிரிய இந்த நாளுக்கான தினசரிதியான வசனம் லூகா எழுதின சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் லூகா இருபத்தி நாலு பதினைந்து லூக் டுவெண்ட்டி ஃபோர் ஃபிஃப்டீன் இவர்கள் இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார் அதாவது எப்படி இயேசு கிறிஸ்துவ வருவார் எங்களுக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு நினச்சோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையில் அரைந்து மறித்து போயிட்டாரு மேசியா என்பவர் எங்களை ரட்சிக்க வந்த ரட்சகர் என்பவர் எங்களை விடுவிப்பார்னு பார்த்தா கடைசியில் அவர் மறித்து போய்விட்டாரே என்று சொல்லக்கூடியதாய் அவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு பேசி கொண்டிருக்கும்போது இயேசு கிறிஸ்துவும் அவர்களோட கூட வந்து சேர்ந்து நடந்து போகக்கூடியது அதாவது எங்கெல்லாம் ஒரு உண்மையாக யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறாங்களோ அங்கே இயேசு கிறிஸ்து காணக்கூடியவரா நான் நிறைய நேரங்களில் வந்து இதை பார்க்கும்போது ஒரு சிலர் சொல்லும்போது எங்கே ரெண்டு மூன்று பேர் கூடியிருந்தால் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு என்று இந்த வசனத்தை சம்பந்தப்படுத்தி நிறைய பேர் சொல்லக்கூடியது உண்டு அதில் உள்ள ஒரு தவறுதலான உபதேசத்தை நீ காட்டி கொடுக்க விரும்புகிறேன் மத்திய பதினெட்டாவது அதிகாரத்தில் கத்தராகி இயேசு கிறிஸ்து சபையை குறித்து பேசும்போது சொல்லக்கூடிய காரியம் அதாவது இயேசு கிறிஸ்து சபையை குறித்து ரெண்டே இரண்டு முறை தான் பேசினார் மத்திய பதினாறாவது அதிகாரத்தில் நான் என் சபையை கட்டுவேன் நான் தான் இந்த உண்மையான ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்கிற வெளிப்பாட்டின் கீழ் நான் என்னுடைய சபையை கட்டுவேன்னு சொல்லிவிட்டு அவர் கட்டுகிற சபையில் எப்படி சீர்திருத்தம் இருக்கணும்னு சொல்லி மற்ற பதினெட்டாவது அதிகாரத்தில் பதினைந்துலேருந்து இருபது வரை உன் சகோதரருக்கு உனக்கு எதிராக ஒரு குற்றம் உண்டான நீ என்ன பண்ணணும் முதல்ல அவன்கிட்ட தனியாக இருக்கும்போது நீ போய் பேசு அப்படி அவன் கேட்கலன்னா எந்த ஒரு காரியமும் இரண்டு அல்லது மூன்று சாட்சிகளோடு நிலவரப்படணும் அப்போ அதுக்கும் அவன் கீழ்படி நீ வந்து சபையில் எல்லார்ட்டையும் சொல்லி சபையார் எல்லாரும் சொல்லும்போதும் அதுக்கும் கீழ்படி சபை எல்லார்ட்டையும் சொல்லிடுன்னு சொல்லிட்டு அங்கே சொல்லும்போது மற்ற பதினெட்டாவது அதிகாரம் இருபதாவது வருஷம் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்றார் அதாவது ரெண்டு மூணு பேர் எங்க என்னுடைய நாமத்தினால ஒரு பாவத்தை கண்டித்து உணர்த்துவாங்களோ அங்க நான் அங்கே இருக்கிறேன் அதாவது நீங்க ஒரு ஒருத்தரை வந்து நீ இந்த பாவத்தில் இருக்கிற நீ பாவி என்று சொல்லும்போது அதற்கு அதிகாரம் வழங்கும் விதமாக நான் அவர்கள் மத்தியில் இருப்பேன் ஏன்னா நீங்கள் ரெண்டு பேர் இல்லை மூன்று பேர் செய்வது எதற்காக செய்கிறீங்க என்னுடைய நாமத்து நிமித்தம் நீங்க செய்கிறீங்க அதனால் உங்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடியதான் சொன்னாரே ஒழிய நம்ம கூட்டங்கள்ல எல்லாம் சேர்ந்து எங்கே ரெண்டு மூணு பேர் இருந்தால் நான் கூட இருப்பேன் அதுக்கு சொல்லலை ஏன்னா நீங்கள் தனியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒரு ஆள் ஒருத்தர் தனியாக நீங்கள் ஆண்டவர்கிட்ட விட்ட ஜோ பண்ணிங்கன்னா கர்த்தர் கேட்குறாரா இல்லையா நிச்சயமாக நீங்கள் தனியாக ஒரு ஆள் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிங்கனாலும் கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கக்கூடியவராக இருக்கிறாரு ரெண்டு பேர் ஜா பண்ணீங்கன்னாலும் கேட்கக்கூடியவராக இருக்கார் இருபது பேர் கூடி சேர்ந்தாலும் ஜெயிக்கக்கூடியவராக இருக்கார் அப்போ என்னென்னா இங்கே ரெண்டு மூன்று பேர் கூடி ஜபிப்பது என்பது எதற்காக கொடுக்கப்பட்டது அங்கு நீங்கள் சபை சீர்திருத்தத்துக்காக உபயோகப்படுத்தும் போது இங்கே இவங்க ரெண்டு பேர் சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு அவர்களோடு சேர்ந்து போகக்கூடிய ஒரு காரியம் சரி இதனால இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது ஏன்னா மல்கியா தீர்க்கதர்சியினுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் சொல்லும்போது கர்த்தருக்கு பயந்தவர்கள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் அதை கர்த்தர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதி வைத்தார் அப்போ இவர்கள் அவ்விசுவாசம் சொல்ல முடியாது ஆனால் நம்பிக்கையற்றவர்களாய் இங்கே போகும்போதும் அவர்கள் பேசக்கூடிய சம்பாசனையை கேட்டு அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதாய் கர்த்தராயி ஏசு கிறிஸ்து தான் யார் என்பதை காட்ட விரும்பும் விதமாக அவர்கள் மத்தியில் அவர் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம் இன்றைக்கும் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டது வேற மதத்திலிருந்து வரக்கூடிய இல்ல மத்திய கிழக்கு நாடுகள் என்று சொல்லக்கூடிய மிடில் ஈஸ்ட் பகுதியிலிருந்து இருக்கட்டும் இல்ல வேற எங்கனாலும் சரி யாரெல்லாம் உண்மையாக இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவனா என்று அவர்கள் கேட்டா அவர்களுக்கு கர்த்தராயி இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் இன்றைக்கு நம்ம அநேக சாட்சிகள் கேட்கிறோம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்கள் அவங்க உள்ளத்தினுடைய ஆழத்திலிருந்து ஒரு உணவு பூர்வமாய் நான் உண்மையிலே நீங்கள் தான் தேவனா நீங்கள் தான் கடவுளா நான் உங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் தங்கள் இருதயத்திலிருந்து கூப்பிடுகிறார்களோ அவர்களுக்கு தான் தேவன் என்று வெளிப்படுத்த விரும்புகிறவராய் இருக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர் இங்கேயும் ரெண்டு பேர் மனத்துக்கத்தோடு எல்லாம் முடிந்தது என்று போய் கொண்டிருக்கிறவங்க மத்தியில் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தோன்றி அவர்களோடு நடந்து போகக்கூடிய ஒரு காரியம் ஏன்னா நம்மளை நம்மளுடைய இடத்துல சந்திக்கக்கூடிய தேவன் தான் நம்முடைய தேவன் அவர் இடத்துக்கு வர சொல்கிறவரில் நாம் இருக்கிற இடத்துல நம்மை சந்தித்து சகலமும் வியாபித்திருக்கிற தேவன் நம்மை இருக்கிறார் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்க இயேசு கிறிஸ்துவை அறியாதவர்களாக இருந்தா இன்றைக்கு நீங்கள் கேளுங்க உண்மையிலே இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன்னா உண்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நிச்சயமாய் உங்களுக்கு வெளிப்படுவார் வல்லப்பிதாவே நிறமையான நல்ல நாளுக்காய் நின்று யாரெல்லாம் உண்மையை உண்மையாய் தேடுகிறார்களோ அவர்கள் எல்லோரும் உண்மை கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே யாரெல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அவர்கள் உண்மை அறிந்து கொண்டு அந்த நித்திய வாழ்வில் வாழ எங்கள் தேவன் கிருபையும் இறக்கமும் பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் இன்று மாலை மாலை மண்ணால் சந்திப்போம்